அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளிப்பர்ஸ் ஓகே கிளிப்பர்னா என்னென்னா நமக்கு ஒரு வேவ் ஷேப்பிங் சர்க்கியூட்னு வச்சுக்கலாம் வேவ் ஷேப்பிங் சர்க்கியூட்னா என்ன ஒரு இன்புட் நமக்கு வந்து ஒரு சைன் வேவ் கொடுத்துட்டாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து நம்ம கிளிப் பண்ணி எடுத்துட்டு அந்த ஷேப்பாக நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம் ஓகேவா நம்ம என்ன மாதிரி வேவ் ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிற அந்த சர்க்கியூட்டுக்கு தான் என்னன்னா கிளிப்பர் ஓகே இப்போ இந்த வேவ் ஃபார்ம் பாருங்க பாசிட்டிவ் எல்லாத்தையுமே கிளிப் பண்ணிட்டு இருக்கு நெகட்டிவ் மட்டும்தான் வேல்யூஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு ஓகேவா இங்க பாத்தீங்கன்னா இதுல நெகட்டிவ் எல்லாமே கிளிப் பண்ணி எடுத்துட்டு ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் அவுட்புட்ல வந்து இது இன்புட் இது அவுட் புட் ஓகேவா சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் பாசிட்டிவ் கிளிப்பர் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் கிளிப் பண்ற அந்த பேர் என்னன்னா பாசிட்டிவ் கிளிப்பர் நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் கிளிப் பண்ணுற அந்த கிளிப்பருக்கு பேர் என்னன்னா நெகட்டிவ் கிளிப்பர் ஓகே ஸோ நார்மலாக கிளிப்பர் எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்கன்னா சீரீஸ் கிளிப்பர் அண்ட் ஷன்ட் கிளிப்பர் ஓகே சீரீஸ் கிளிப்பர்லயே நிறைய நிறையா இருக்கு என்னது பாசிட்டிவ் கிளிப்பர் நெகட்டிவ் கிளிப்பர் பாசிட்டிவ் கிளிப்பரே நீங்கள் வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் ஒன்று வித் பயாஸ் வித்தவுட் பயாஸ் ஓகேவா நார்மல் கிளிப்பருக்கு பேர் வித்தவுட் பயாஸ் ஏதாவது அதோட பயாஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் வித் பயஸ் ஓகேவா ஸோ நார்மலாக இப்போ சீரியஸ் கிளிப்பர் ஷண்ட் கிளிப்பர்னா என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ இதுதான் வந்து சர்க்கியூட் டயக்ராம் ஆஃப் எ சீரிஸ் பாசிட்டிவ் கிளிப்பர் ஓகே இது சர்க்கியூட் டயக்ராம் ஆஃப் எ சீரிஸ் நெகட்டிவ் கிளிப்பர் ஓகேவா நம்ம இதில் டயோடு எப்படி யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஷண்ட் கிளிப்பர் இந்த டயோடு வந்து இன் சீரியஸ் வித் த இன்புட் சிக்னலாக யூஸ் பண்ணோம்னா இதுக்கு பேர் சீரியஸ் கிளிப்பர் இந்த டயோடு வந்து இன்புட் சிக்னலுக்கு ஷண்ட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா இதுக்கு பேர் வந்துன்னா ஷண்ட் கிளிப்பர் ஓகேவா இங்கே பாருங்கள் இதுலேயும் இந்த சீரீஸ் கிளிப்பர் இது இது கனெக்ட் பண்ணி ஷண்ட் கிளிப்பர் ஓகேவா ஸோ நான் இது ரெண்டுமே வந்து ஒரே ஆப்ரேஷன் தான் போது பாசிட்டிவ் கிளிப்பர் இது சீரீஸ் டைப் ஆஃப் பாசிட்டிவ் இது சீரியஸ் டைப் ஆஃப் நெகட்டிவ் கிளிப்பர் இது டைப் ஆஃப் நெகட்டிவ் கிளிப்பர் இதுக்கான வேவ் ஃபார்ம்ஸ் தான் இது ஓகேவா நம்ம இப்போ வந்து இதை எப்படி இந்த இன்புட் சிக்னல் இப்படி கொடுத்தா இது எப்படி இப்படி மாத்துது அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகேவா இந்த ஆப்ரேஷன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதனுடைய கான்செப்ட் நமக்கு வந்து ஒரு மெயின் கான்செப்ட் இதுதான் எப்போயுமே ஒரு டயோடுக்கு ஆனோட் சைடில் இந்த பக்கம் வந்து ஹை வோல்டேஜும் இந்த பக்கம் லோ வோல்டேஜும் கொடுத்துருந்தோம்னா அது வந்து ஆன் ஆகிடும் அதாவது கண்டெக்ட் பண்ணும் இந்த பக்கம் லோ வோல்டேஜும் இந்த பக்கம் ஹை வோல்டேஜும் மாத்தி கொடுத்தோம்னா அது வந்து கண்டக்ட் பண்ணாது அதாவது ஆஃப் ஆயிடும் டயோட் ஆஃப் ஆயிடும் நோ கண்டக்ஷன் ஓகேவா இதை வச்சுக்கிட்டு நம்ம எந்த கிளிப்பர் ஆபரேஷன் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இப்போ இந்த இப்போ இதை எடுத்துப்போம் இப்போ இது வந்து சீரிஸ் நெகட்டிவ் கிளிப்பர் ஓகேவா நம்ம இந்த இன்புட் கொடுத்துருக்கோம் இதை இப்படி இன்புட்டாக மாற்றிருக்கு ஓகேவா ஸோ நம்ம இப்போ பார்ப்போம் இங்கே என்னது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்னா பாசிட்டிவ் வேல்யூஸ்லாம் வருது பாசிட்டிவ் வேல்யூஸ் இந்த பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு இன்புட்ல இந்த பக்கம் என்ன இருக்கு இந்த பக்கம் ஜீரோ வேல்யூ இருக்கு அதாவது கிரவுண்டு அதாவது ஜீரோ வேல்யூ இருக்கு ஸோ இங்கே பாசிட்டிவ் வேல்யூ இங்கே ஜீரோ வேல்யூ இப்போ இது ஹை இது லோ இல்லையா ஹை லோனா இப்போ இங்கே என்னது ஆன் கண்டிஷன் தான் நோ ப்ராப்ளம் அப்போ வந்து இது வந்து என்ன பண்ணுன்னா அவுட்புட்டில் சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அவுட் புட்டில் நமக்கு இந்த சிக்னல் வந்துருச்சு ஓகேவா அப் டு எந்த பாயிண்ட் வரைக்கும் வேல்யூ வரைக்கும் ஜீரோ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு ஜீரோவுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதனுடைய இன்புட்டில் வேல்யூ குறையுது மைனஸ் ஒன் மைனஸ் டூனு வந்தால் இங்கே மைனஸ் ஒன் இங்கே ஜீரோ அப்போ இந்த டயோட் என்னது ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடுது அப்போ தான் நமக்கு அவுட் வெளியே வரலை ஓகேவா ஸோ இதுதான் இன்புட் அவுட்புட் ஃபார் நெகட்டிவ் கிளிப்பர் ஓகேவா பாசிட்டிவ் கிளிப்பர் பார்ப்போம் பாசிட்டிவ் கிளிப்பருக்கும் நெகட்டிவ் நெகட்டிவ் கிளிப்பருக்கும் ஒன்றுமே தான் வித்தியாசம் என்னது டயோ டேரெக்ஷன் இந்த டையோட வந்து இப்படி டேரக்ஷன் மாற்றி கனெக்ட் பண்ணோம்னா இதே சிக்னல் மாற்றி வரும் எனது இது இன்புட்டு இதனுடைய அவுட்புட் என்ன இருக்குது பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும்பொழுது இந்த பக்கம் பாசிட்டிவ் வேல்யூஸ் இந்த பக்கம் ஜீரோ அதாவது இப்போ இதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து இந்த பக்கம் லோ இந்த பக்கம் ஹைன்னு வந்துருச்சு அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த டயோடு வந்து ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடுச்சு ஆஃப் கண்டிஷன்னா இங்கே இருக்கிற இன்புட் சிக்னல் அவுட்புட்டில் வெளியே வரல ஓகேவா நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இந்த நெகட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸ் இந்த பக்கம் இங்கே ஜீரோ அப்படின்னா என்னது ஜீரோவை விட நெகட்டிவ் கம்மி இல்லையா அப்போ வந்து ஜீரோ ஹை நெகட்டிவ் லோ அப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆனுக்கு போயிடுச்சு ஆன் போனோன்னே என்ன ஆயிடுச்சு இங்கே வர இன்புட் சிக்னலில் வர எல்லா சிக்னலும் அவுட்புட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா இதுதான் வந்து சீரியஸ் நெகட்டிவ் கிளிப்பர் அண்ட் சீரியஸ் பாசிட்டிவ் கிளிப்பர் ஒன் மோர் திங் இஸ் ஆல்சோ இப்போ வந்து நம்ம கிளிப்பரை தான் இதே தான் இந்த சர்க்கியூட்டுக்கும் வரப்போகுது ஓகேவா என்ன பண்ணியிருக்கோம் ஆனால் இங்க டயோடு மட்டும் ஷண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டுவர் இன்புட் ஆனால் எப்படி சார் சேம் அவுட் புட்டே வரும் அப்படின்னா இங்க பாருங்க இப்போ பிளஸ் வேல்யூ கொடுக்குறோம் இங்க பாசிட்டிவ் சிக்னல் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்போ பிளஸ் வேல்யூ வருது ப்ளஸ் இந்த பக்கம் மைனஸ் இந்த பக்கம் ஓகேவா இப்போ இது என்னது ஆன் கண்டிஷன் இந்த பக்கம் ஹை இந்த பக்கம் லோ இது ஆன் கண்டிஷன் ஆன் கண்டிஷனாக என்ன பண்ணும் இது கண்டக்ட் பண்ணும் இப்போ இது கண்டக்ட் பண்ணுச்சுன்னா இங்க இங்கேருந்து வர சிக்னல் ஃபுல்லாத்தையும் இது வந்து கிரவுண்ட் பண்ணிடும் கிரவுண்டில் போய்ட்டு தள்ளி விட்டுரும் ஓகேவா அப்போ அவுட் புட் இருந்து பார்த்தோம்னா ஒன்று எந்த ஒரு அவுட் புட்டும் வந்துருக்காது சிக்னலுமே வராது ஸோ அதனால தான் நமக்கு இங்கே சிக்னலே கிடைக்கல ஓகே இங்கே நெகட்டிவ் வேல்யூ இங்கே ஜீரோ அப்போ இந்த டயோட் என்ன ஆச்சு ஆஃப் ஆயிடுச்சு இந்த டயோட் ஆஃப் ஆகிடுச்சின்னா இங்கே இங்கே எதுவுமே கண்டக்ட் பண்ண முடியல அப்போ இங்கே வர எல்லா சிக்னலுமே அவுட் புட் சைடில் வந்துடும் ஓகேவா அதனால தான் நமக்கு இங்கே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் அவுட்புட் வந்துருக்கு ஓகேவா ஸோ இப்படி தான் நம்ம சீரியஸ் கிளிப்பர் அண்ட் ஷன் கிளிப்பரை பற்றி பார்க்கணும் ஓகேவா ஸோ நம்ம இங்கே பார்த்துருக்க எல்லாமே வந்து வித்தவுட் பயாஸ் எந்த பயாஸும் கொடுக்கல டேரக்டாக பார்த்துட்டோம் பயாஸ் அப்ளை பண்ணி நம்ம ஒரு நெகட்டிவ் கிளிப்பர் எப்படி பண்ணுது என்ன ஒர்க் பண்ணுது பாசிட்டிவ் கிளிப்பர் எப்படி ஒர்க் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் பண்ண போட வோல்டேஜ் சோர்ஸ் தான் இப்போ அதை டிஃபைன் பண்ண போகுது ஓகேவா ஸோ ஹியர் நம்ம இது வந்து நெகட்டிவ் கிளிப்பர் வித் பயாஸ் பாசிட்டிவ் கிளிப்பர் வித் பயாஸ் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ராவா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே பாரு ப அதே பழைய சர்க்கியூட் தான் அந்த சர்க்கியூட்டில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் என்ன இந்த ரெண்டு சர்க்கியூட் போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் ஓல்டேஜ் கொடுக்குற வோல்டேஜ் சோர்ஸு இது நெகட்டிவ் ஓல்டேஜ் கொடுக்குற ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் அவ்வளோதான் அதே மாதிரி தான் இங்கேயும் பாசிட்டிவ் கிளிப்பர்ஸ் வித் பயாஸ்லையும் ஓகேவா ஸோ இங்கே இருக்கிற இந்த வேவ் ஃபார்ம்ஸ்லாம்னா இங்கே இருக்கிற வேவ் ஃபார்ம்ஸுக்கு இந்த சர்க்கியூட்டுக்கு எல்லாமே இன்புட் என்னது சைன் வேவ் தான் நான் என்ன சொல்லிட்டேன் இன்புட் சைன் வேவ் கொடுத்துட்டு அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேப்புக்கு மாத்தறது தான் இந்த சர்க்யூட்ஸ் வேலையே ஓகேவா இன்புட் எல்லாமே சைன் வேவ் தான் எல்லாத்துக்குமே அவுட்புட் எப்படி வருதுங்கிறது தான் இந்த வேவ் ஃபார்ம்ஸ்ல நான் காமிச்சிருக்கேன் இந்த அவுட்புட் இந்த இந்த சர்க்கியூட்டுக்கு அவுட்புட் எப்படி வரும் ஒன்லி இந்த போர்ஷன் மட்டும்தான் நமக்கு அவுட்புட்ல வரும் ஓகே இந்த சர்க்கியூட்டுக்கு எப்படி அவுட்புட்டில் வேஃபார்ம் வரும் ஒன்லி இந்த போர்ஷன் மட்டும் தான் அவுட்புட்டில் வரும் ஓகேவா இப்போ நம்ம எதனால் இந்த போர்ஷன் மட்டும் வருது அப்படின்னு நம்ம இதில் செக் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அதுக்கும் நமக்கு இதே கான்செப்ட் தான் என்னது ஹை லோ ஆன் லோ ஹைனால் ஆஃப் ஓகேவா இப்போ இங்கே பார்ப்போம் பாசிட்டிவ் இப்போ நம்ம இங்கே என்ன இங்கே இந்த இந்த வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜாக நம்ம த்ரீ வோல்ட் செட் பண்ணுறோம் ஓகேவா நம்ம இங்கே ஒன் வோல்ட்டை உள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே ஒன்னு இங்கே த்ரீ அப்போ இந்த டயோடு என்ன பொசிஷன்ல இருக்குது ஆன் ஸ்டேட் சாரி இது ஆஃப் ஸ்டேட்டில் தான் இருக்கும் ஓகேவா ஆஃப் ஸ்டேட்டில்னா கண்டெக்ஷன் பண்ணாது ஸோ அவுட்புட்டில் எந்த சிக்னலும் கிடையாது ஸோ ஒன் வோல்ட் வந்தாலும் சரி டூ வோல்ட் வந்தாலும் சரி டூ பாயிண்ட் நைன் டூ பாயிண்ட் எயிட் வந்தாலும் என்னது இந்த டயோடு வந்து ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது ஏன்னா இந்த பக்கம் லோ இந்த பக்கம் ஹையில் இருக்குது ஓகேவா நான் இதுக்கு மேலே இன்புட் இன்க்ரீஸ் ஆகும்போது த்ரீ வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜை இன்புட் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது என்னாகும் இந்த டயோடு வந்து ஆன் கண்டிஷனுக்கு வந்துடும் ஸோ அதனால் உன்னுடைய சிக்னல் வெளியே வர ஆரம்பிக்குது ఓకేవా సో ఎదు వరకు వరం திருப்பி இது வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் இப்போ இன்புட் சிக்னல்னுடைய வேல்யூ இந்த த்ரீ வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜோட கம்மியாகும்போது த்ரீ டூ பாயிண்ட் நைன் டூ பாயிண்ட் எயிட் வரும்போது அகைன் இந்த டயோட் ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடுச்சா ஸோ இந்த ஆஃப் கண்டிஷனுக்கு போகிறதுனால யூ வில் நாட் கெட் எனி அவுட்புட் அவுட்புட்டே வெளியே வராது ஸோ இது வரைக்கும் அவுட்புட்டே வரல அதுக்கப்புறம் திருப்பி வென்யூவர் இன்புட் சிக்னல் இஸ் மோர் தென் த்ரீ வோல்டோட அதிகமாகும்போது உனக்கு திருப்பி இந்த டயோட் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் இந்த இன்புட் சிக்னலு இப்படி ஒரு அவுட்புட் சிக்னலை தான் இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கு இந்த சர்க்கியூட்ல ஓகே சோ அப்படியே இந்த சர்க்கியூட் ஒரு தடவை செக் பண்ணிவிடுவோம் இங்க நம்ம மைனஸ் த்ரீ வோல்ட் வச்சுக்கோ இதே மைனஸ் த்ரீ சர்க்கியூட்லாம் என்ன ஆகும் ஒன் வோல்ட் வருது இந்த பக்கம் ஒன் வோல்ட் இந்த பக்கம் மைனஸ் த்ரீ இது என்னது ஆன் தான் இந்த இந்த பக்கம் பக்கம் ஹை லோ ஆன் கண்டிஷன் இவர் சிக்னல் ஃபைவ் இருந்தாலும் இந்த பக்கம் ஃபைவ் இந்த பக்கம் மைனஸ் த்ரீ நோ ப்ராப்ளம் டயோட் ஆன்ல தான் இருக்கு வந்து எப்ப ஆஃப் ஆகும் மைனஸ் ஒன் வோல்ட் வருது மைனஸ் ஒன் வோல்ட் இங்கே அப்போ இது ஆன்ல தான் இருக்கு எப்ப உன்னுடைய இந்த பக்கம் இருக்க இன்புட் சிக்னல்னுடைய வேல்யூ மைனஸ் த்ரீ வோல்டேஜை விட கம்மி ஆகுதோ ஸோ அப்போ தான் என்னாகும் இந்த டயோடு வந்து ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும் ஸோ அதனால் உனக்கு அவுட்புட்டில் சிக்னல் கிடைக்காது ஸோ இந்த இன்புட் சிக்னல் இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு மாற்றப்பட்டிருக்கும் ஓகேவா இதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கே பாசிட்டிவ் கிளிப்பர்ஸ்லேயும் இருக்க போகுது இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜை இங்கே சப்ளை பண்ணிவிட்டு இங்கே வர இன்புட் சிக்னலோட எப்போலாம் டைவோட் ஆனில் இருக்குது எப்போலாம் ஆஃப்ல இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னாவே இந்த ஆப்ரேஷன் நமக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும் ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் நெகட்டிவ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுத்ததுக்கு இங்கே ஓகேவா இங்கே இது வி ரெஃபரன்ஸ் இது வி ரெஃபரன்ஸ் இங்கே இங்கே வி ரெஃபரன்ஸ் இங்கே இங்கே வி ரெஃபரன்ஸ் ஓகேவா ஸோ இங்கே நல்லாவே நமக்கு தெரியுது பாசிட்டிவ் கிளிப்பர்னா ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் தி பாசிட்டிவாக கிளிக் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய பாசிட்டிவை க்ளிக் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் வோல்டேஜை ஃபிக்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி நெகட்டிவ் கிளிப்பர்னா ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த நெகட்டிவை க்ளிக் பண்ணிக்கிட்டே வந்து இது வரைக்கும் கூட நம்ம நெகட்டிவாக க்ளிக் பண்ணிக்கிட்டே வரலாம் ஓகேவா அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் நீ ஃபிக்ஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது ஓகேவா இது நம்ம பாசிட்டிவ் கிளிப்பர் நெகட்டிவ் கிளிப்பர் ஓகே நெக்ஸ்ட் என்னென்னா டியூவல் கிளிப்பர் காம்பினேஷனெல்லாம் சார் எனக்கு பாசிட்டிவில் கொஞ்சம் வேல்யூ கிளிப் பண்ணோம் நெகட்டிவில் கொஞ்சம் வேல்யூ கிளிப் பண்ணோம் அதுவும் பண்ணலாம் எப்படி இந்த வந்து ஒரு ஷண்ட் கிளிப்பர் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜும் இங்கே இன்னொரு டயோடுக்கு நெகட்டிவ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜும் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் என்ன ஆகுது இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இன்புட் சிக்னல் வந்து ஃபுல்லாக இருந்தாலும் அவுட்புட் சிக்னல் இந்த ரெஃபரன்ஸ் ஓல்டேஜ் வரைக்கும் தான் வருது அதுக்கப்புறம் நெகட்டிவ் சைட்லையும் இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வரைக்கும் தான் வருது வந்திருக்கு ஸோ அதனால் மேலே இருக்கிற பாசிட்டிவ் இதுக்கு மேலே இருக்கிற பாசிட்டிவ் போர்ஷனையும் எலிமினேட் பண்ணிடுச்சு கிளிப் பண்ணிடுச்சு இதுக்கப்புறம் இருக்கிற நெகட்டிவ் போர்ஷன்ஸு கிளிப் பண்ணிடுச்சு இந்த சர்க்கியூட்டு ஓகே நீ என்ன மாதிரி இங்கே ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவ் போர்ஷனையும் நெகட்டிவ் போர்ஷனையும் யூ கேன் கிளிப் அண்ட் யூ கேன் கன்வெர்ட் த ஷேப் இந்த ஷேப்பை வேறு மாதிரி உன்னால் மாற்றிக்க முடியும் ஓகேவா ஸோ நம்ம இந்த இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்த்தோம் கிளிப்பர்ஸ்னா என்ன பாசிட்டிவ் கிளிப்பர் நெகட்டிவ் கிளிப்பர் சீரீஸ் கிளிப்பர் ஷண்ட் கிளிப்பர் ஓகேவா அதிலே வந்து நமக்கு என்னென்னலாம் பார்த்தோம் பயாஸ்டு கிளிப்பர் அண்ட் அன்பயாஸ்ட் கிளிப்பர் ஓகேவா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம காம்பினேஷனல் கிளிப்பர்ஸும் பார்த்துட்டோம் ஸோ இது இந்த கிளிப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ப்யூர் சைன்வே எந்த ஷேப்பில் வேணாலும் உன்னால் மாற்றிக்க முடியும் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. Systemism continues.